நிப்பாட்டி வச்சிருவான். நிப்பாட்டிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் பெரிய கடவுளோட மகன் சொல்றியே, கடவுளோட பிள்ளை தானே, இந்த உயரமான இடத்துல இருந்து கீழே குதி, நீ குதிச்சின்னா என்ன செய்வாங்க, கடவுள் வந்து அவரோட ஏஞ்சல்ஸுக்கெல்லாம் கட்டளையிடுவார், உடனே அவங்க வந்து உன்னை பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இவர் கோபம் வந்துடும். உடனே இயேசு சுவாமி கோவப்பட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதியாது அப்படின்னு சொல்லி, சோதிக்கக்கூடாது, அவர் காப்பாற்றுவார் கட்டாயமாக தெரியும், அதுக்குன்னு இவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்காக வேணுன்னே கீழே குதித்து கடவுளை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவார். சொன்னோடனே பிசாசு அப்பவும் ஏமாந்து போயிடுவான், ஐயோ அவன் அப்படியே டென்ஷன் ஆயிடுவான் பிசாசு, என்ன இவர் ஃபஸ்ட்டு ரொம்ப பசியாக இருந்தார், கல்லையெல்லாம் கொடுத்து அப்பமா மாற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னப்போ அதையும் கேட்கல, அதுக்கும் ஒரு பதில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கீழே குதிங்க உங்கள் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிக்குவாங்கன்னு சொன்னால், அதுக்கும் அவர் வந்து என்ன செய்யலை, ஏமாந்து போகவே இல்லையே, சரி மூணாவதாக இவர் எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா, உயரமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான், ரொம்ப உயரமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்க வச்சுட்டு இந்த அங்கே இருக்கிற எல்லாத்தையும் காமிப்பான், அந்த சுற்றி இருக்கிற பெரிய மாளிகை, பெரிய பெரிய எல்லா காரியங்களையும், உலகத்தில் இருக்கிற அனைத்து செல்வங்களையும் எல்லாத்தையுமே காமிச்சு, இதை நீ வந்து என்ன செய்ய, என்னை வணங்கினா, என் காலில் விழுந்து வணங்கினா உனக்கு நான் என்ன செய்வேன், இதில் இருக்கிற எல்லாத்தையுமே உனக்கு தருவேன், இந்த அரசுகள் அனைத்தையும் நான் என்ன செய்வேன், உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே இயேசு சுவாமி சொல்லுவார், அப்பாலை போ சாத்தானே, அகன்று போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரையே ஆராதனை செய், அவர் ஒருவரை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு பதில் சொல்லுவார். அப்போ பிசாசுக்கு தெரிஞ்சிடும், ஐயோயோ இவர் பயங்கரமாக ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணியிருக்கிறாரு, கடவுளோட வல்லமையை வாங்கிட்டாரு, இவர் கடவுளுடைய மகன்தான், இவரையெல்லாம் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அந்த இடத்த விட்டே, அந்த அவர் ஜோம் பண்ணிட்டு இருந்த அந்த பாலைவனத்தை விட்டே ஓடி போயிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாகும், இவர் தான் பிசாசு ஜெயிச்சிட்டார்ல, உடனே ஏஞ்சல்ஸ் எல்லாரும் வந்துடுவாங்க, வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பணிவிடைன்னா என்ன செஞ்சுருப்பாங்க, ரொம்ப பசியாக இருந்தது, உடனே அவருக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து இயேசுவுக்கு பணி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்புறம் இவர் அந்த பாலைவனத்தில் கடவுளுடைய வல்லமையெல்லாம் பெற்றுக்கொண்டு, உபவாசம் இருந்து வல்லமையெல்லாம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா இவர் என்ன செய்கிறாரு, கலிலேயாவிலிருந்து இயேசு முதல் முதல்ல அவருடைய பணிவாழ்வை ஆரம்பிக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தா, யோவான் ஸ்நானம் தான் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு, திருமுழுக்கு யோவான். அவர் என்ன செஞ்சிருவாங்க, திடீர்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கைது பண்ணிடுவாங்க. அப்போது கடவுளுடைய அரசை பற்றி சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போயிடுச்சு. உடனே யோவான் கைது செய்யப்பட்டுட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே இயேசு சுவாமி என்ன செய்கிறாரு, கலிலேயாவிலிருந்து கப்பர்நகுமுக்கு போகிறார். கப்பர்நகுமுக்கு போய் அங்கே போய் அவர் கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்கிறார். என்னன்னு சொல்லி அறிவித்தார் தெரியுமா, யோவான் என்னன்னு சொல்லி அறிவித்தார், திருமுழுக்கு யோவான், மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அறிவித்தார். இவரும் என்ன செய்கிறாரு, போய் சத்தமாக மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லி கடவுளுடைய அரசை அவரும் அறிவிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் அந்த கப்பர்நகுமில் கடவுளுடைய பயணியை செய்துட்டே வர்றார். அதுக்கப்புறமா இவர் என்ன செய்கிறாரு, இவர் தனியாக அந்த பணிவாழ்வை செஞ்சுட்டு இருந்ததுனால சீடர்களெல்லாம் வேணும் இல்லை, நிறைய அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கடவுளுடைய அரசு அறிவிக்கிறதுக்கு அவர் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு சீடர்கள் வேணும். அதனால என்ன செய்கிறாருன்னா, கலிலேயா கடற்கரை ஓரமாக அப்படியே நடந்து போயிட்டுருப்பார். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. யாரு சொல்லுங்க பார்க்கலாம், யார் மீன் பிடிச்சிட்டு இருப்பானு, பேதுரு அப்படிங்கிற சீமோன். அவரோட பேர் என்னது, சீமோன் பேதுரு. பேதுருவும் அவருடைய சகோதரரான அந்திரேயாவும் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து மீன் வலையெல்லாம் அலசிட்டு மீன் பிடிச்சிட்டு படகையெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இயேசு சுவாமி அந்த வழியே போவார். இதை பார்த்த உடனே இயேசு சுவாமி என்ன சொல்லுவாரு, இனிமேல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மீன்களை பிடிக்கக்கூடாது, நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீமோன் பேதுருவையும் அந்திரேயாவையும் முதல்ல இயேசு சாமி தன்னுடைய பணிக்காக
அழைக்கிறார். முதல் முதல்ல இயேசு சாமி அழைத்த சீடர்களோட பேர் என்னது? சீமோன் பேதுருவும் அந்திரேயாவும், அவருடைய சகோதரரான அந்திரேயாவும். இப்போ எவ்வளோ பேர் ஆயிட்டாங்க? இயேசு கூட ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர்? மூணு பேர். இந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் தூரம் அப்படியே அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசு கூப்பிட்டோன்னா வலைகளை எல்லாம் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஐயோ நீ யார் மீன் பிடிப்பா அப்படியெல்லாம் கவலைப்பட்டாங்களா? எதுவுமே படவே இல்லை. உடனே இயேசு சாமி கூட அப்படியே போயிட்டாங்க. அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் கடலோரமாக நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு மூணு பேர் அந்த கரையோரமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா செபதேயுவும் அவருடைய ரெண்டு மகன்களும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த செபதேயுவோட மகன்கள் பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபும் யோவானும். இயேசு சுவாமி அங்கே வந்தோடனே நின்றுவார். நின்றுட்டு சொல்லுவார், நீங்களும் என்னை பின்பற்றி வாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா செபதேயுவோட பிள்ளைங்க இருக்காங்களே யாக்கோபும் யோவானும். செபதேயு வந்து யாக்கோபு யோவானோட அப்பா. அவங்க என்ன செய்வாங்க? இயேசு கூப்பிட்டோடனே யோவானும் யாக்கோபும் இயேசு சாமி கூட கிளம்பி போயிடுவாங்க. வலைகளை எல்லாம் விட்டுட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு செபதேயுகிட்ட கொடுத்துட்டு இவங்களும் போயிடுவாங்க. இப்போ மொத்தம் எத்தனை பேர் ஆயிட்டாங்க? இயேசு சாமி, சீமோன் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், இப்படி அஞ்சு பேர் சேர்ந்து அவருடைய பணிவாழ்வை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல் முதல்ல இயேசு அழைத்த சீடர்கள் இவங்க தான். அதுக்கப்புறம் இயேசு இவங்களெல்லாம் அழைச்சதுக்கப்புறமா இவங்கெல்லாம் அவங்க இயேசு சுவாமியோடைய கடவுளுடைய அரசை பறைசாற்றி கொண்டே போவாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்வார்? கலிலேயா தொடங்கி எல்லா இடங்களும் அங்கே இருக்கிற சுற்றுப்பகுதியில் இருக்கிற எல்லா இடங்கள்லேயும் போய் கடவுளுடைய அரசை குறித்து அறிவிப்பாங்க. அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு அறிவிச்சிட்டு இருந்த அந்த நற்செய்தி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்கள் சீடர்கள் கூட கூட திரளான மக்களுக்கு இயேசு சுவாமி என்ன செஞ்சார்? நற்செய்தியை அறிவித்தார். முடக்கவாதமுற்றவனை சுகப்படுத்தினார், நோயில் இருந்தவங்களை சுகப்படுத்துகிறாரு, பேய்களை ஓட்டுறாரு, மாதிரி நிறைய பணிகளை செய்து மக்களை வந்து கடவுளுடைய அரசுக்குள்ளே கொண்டு வந்தார், கடவுளை பற்றி அறிவித்தார். ஸோ மத்திய நற்செய்தி நான்காம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு சோதிக்கப்படுதல், அவர் எப்படி பாலைவனத்துக்கு கொண்டு போகப்பட்டார், அங்கே என்னென்ன சோதனைகள் வருது, அதுக்கப்புறம் முதல் முதல்ல இயேசு எங்கிருந்து பணிவாழ்வு ஆரம்பிக்கிறார், கலிலேயிலேருந்து பணிவாழ்வு ஆரம்பிக்கிறார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் முதலாக சீடர்களில் அழைக்கிறார், யாரையெல்லாம் அழைச்சார், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் மத்திய நற்செய்தி நான்காம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். குட்டீஸ், இதையும் என்ன செய்யுங்க, இப்படியே விட்டுறக்கூடாது. மத்திய நற்செய்தி நான்காம் அதிகாரத்தை உங்கள் மம்மி டாடிட்டு சொல்லி வாசிக்க சொல்லி மறுபடியும் ஒரு டைம் கேளுங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே குட்டீஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். குட்டீஸ் நம்ம இப்போவும் வசனத்தை கேட்குற நேரத்துக்குள்ள வந்தாச்சு. குட்டீஸ் கவனமாக கேட்கலாம். குட்டீஸ் இப்போவும் நம்ம வசனத்தை கேட்கலாம். திருத்தூதர் பணிகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை. தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஓகே குட்டீஸ், தூய ஆவி நம்மகிட்ட வரும்போது எப்படி இயேசு சாமிய தூய ஆவியானவர் நிரப்பினாரோ, எப்படி ஃபாஸ்டிங் டைமில் தூயாவியானவர் அவரை அவருக்கு கடவுளுடைய வல்லமையை கொடுத்தாரோ, அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார், அவருடைய கலிலேயா முழுவதும் திரளான மக்களுக்கு கடவுளுடைய அரசை பற்றி அவர் சொன்னார். அதே போல தான் தூய ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம், கடவுளது வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுளோட வல்லமை நமக்குள்ளே வரும்போது என்ன செய்வோம், நம்ம எல்லார்ட்டையும் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ முடியும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, தூய ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டெய்லியும் செபிக்கணும். நிச்சயமாக தூய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய ஜெப நேரங்களில் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், ஹோலி ஸ்பிரிட் தூய ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க, என்னையும் சாட்சியாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இயேசு சாமிட்டு செபிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? அன்பு
அன்புள்ள இயேசு சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே விவிலியத்தை வாசிக்கிற ஆசையை நீர் கட்டி எழுப்புவீராகப்பா. ஆண்டவரே இவர்களுக்கு விவிலியத்தை வாசிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இதை படிக்கிற பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளும்படி தூய ஆவியானவர் இவர்களுக்கு உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே மிக்க நன்றி. தூய ஆவியானவர் உங்களிடம் வரும்பொழுது கடவுளது வல்லமையை பெறுவீர்கள் என்று நாங்கள் விவிலியத்தில் வாசிக்கிறோமே. இதை படிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் தூய ஆவியானவர் தாமே நிரப்புவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. இவர்களுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த காலகட்டங்களில் இருக்கிற எந்த தீமைக்கும் ஆண்டவரே இவர்கள் பாதிக்கப்படாதபடி, எந்த வைரஸும் இவர்களை தாக்காதபடி அப்பா ஒவ்வொரு குழந்தைகளையும் நீர் பாதுகாப்பீராக. இவர்களது பெற்றோரை ஆசீர்வதியும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவருடைய படிப்பு காரியங்களை ஆசீர்வதியுங்க அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களை நடத்துவீராக. குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவாய் மாற்றுவீராக அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், ரொம்ப கவனமாக இந்த வீடியோ எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி எல்லாரும் இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் வேணும். நீங்கள் நல்லா செபிங்க, நல்லா வேதத்தை படியுங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஓகேவா குட்டீஸ், அடுத்த எபிசோடில் அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.